சட்டை இப்படி இப்படிங்களா சரியா அது வெட்டி எடுப்பாரு அது எங்கட கிராமத்துல 400க்கும் மேற்பட்ட குடும்பம் இருக்குது. இந்த 400க்கும் மேற்பட்ட குடும்பத்துல கிட்டத்தட்ட 260க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இந்த ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல படிக்குது. இந்த ஸ்கூல்ல இந்த பிள்ளைகள் படிக்கிறத மற்றது வந்து இந்த பிள்ளைகள் படிக்கிறத முற்றுமுதலாக தடை செய்யறது முக்கிய காரணமா இருக்கு போதை. முக்கியமா ஐஸ் என்றது இப்ப மற்ற பிரதேசத்துல இருந்து கொண்டது. இப்ப எங்கட பிரதேசத்துல இந்த ஐஸ் என்ற போதைப் பொருள் வந்துட்டு இந்த ஐஸ் என்ற போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்ட இந்த இளம் சமுதாயம் நாளைக்கு என்ன செய்ய போன்றது தெரியாம தான் இவ்வளவு பெரிய நாங்க கூடி நிற்கிறோம். ஐஸ் மட்டும் இல்ல, ஹெரோயின், கசிப்பு, கஞ்சா போன்ற இப்படியான சமூக விரோத செயல்களை ஈடுபடுத்துறமான போதை வஸ்துக்கள் தான் இங்க அதிகமா இருக்குது. இதை நாங்க போலீஸ்ல போய் முறைப்பாடு செஞ்சோம். போலீஸ்ல முறைப்பாடு செஞ்சு எந்தவித பயனும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா எங்களுக்கு இங்க கூட்டம் வந்து அடிக்க வந்தது, அடிக்க வந்த ஆர்டிஎஸ்க்கு அடிக்க வந்தது, அதாவது கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு அடிக்க வந்தது. இது சம்பந்தமா நாங்க போய் போலீஸ் புதுக்குடியில் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் முறைப்பாடு செஞ்சோம். அதுக்கு எந்த வித பயனும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு நீதி வேணும் எங்களுக்கு. கூடி போச்சு 6 மணி பட்டா பொம்பளைங்க இருக்கே இல்லாது, பட்ட தூசணும் வெளியே போட்டுட்டு 6 மணிக்கு வந்து சந்தி சந்தியா பொம்பளைங்க நடமாடையலாது. பக்கத்துல காடு, அந்த காணிக்கார ஒன்னும் துப்பராக்குறது இல்ல. காடு பக்கத்துல கசிப்பா கேன கொண்டாந்து பின்காணிலையும் முன்காணிலையும் ஒழிச்சு ஒழிச்சு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதை தயவு செய்து எங்களுக்கு இந்த கசிப்பா ஒழிச்சு தருமாதிரி தாழ்மையுடன் கேட்கிறேன்.